இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி அரேபியாவில் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் உம்ரா யாத்திரியர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தொற்று தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தியுள்ளது இரண்டு புனித மசூதிகளின் யாத்திரியர்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க சவுதி அரேபியா இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் இது மெதுவாக அணுகுமுறையை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் நோக்கில் செயல்படுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது உம்ரா பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அமைச்சகம் மற்றும் திறமையான அதிகாரிகளுக்கும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் சவுதி அரேபியா ஒரு பாதுகாப்பான சூழலை வழங்குவதில் உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழும் என்றும் அமைச்சரால் அறிவுறுத்தப்படும் தடுப்பூசியைப் பெற மக்கள் செகார்டி அப்ளிகேஷன் மூலம் பதிவு செய்து தடுப்பூசியை போட வேண்டிய இடத்தை தேர்வு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அப்சர் தளத்தில் எக்ஸிட் மற்றும் எக்ஸிட் விசா அடையாள அட்டை புதுப்பித்தல் கட்டண முறைகள் என பல தொடர்புடைய கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் இதில் அப்சர் ஐந்து கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளது முதலில் ராஜ்யத்திற்கு வெளியே இருக்கும் போது ஒருவரது எக்ஸிட் அல்லது ரீஎன்ட்ரி காலாவதி ஆனால் அது தானாக நீட்டிக்கப்படுமா அல்லது அப்சர் இணையதளத்தின் மூலமாகவே செயல்படுத்தப்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு பதிலாக நீட்டிப்பு தானாக செய்யப்படாது என்றும் தொடர்புடைய முதலாளிகள் எக்ஸிட் மற்றும் ரீஎன்ட்ரி விசாவை அப்சர் இயங்குதளத்தின் மூலம் நீட்டிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது இரண்டாவதாக தேசிய அடையாள அட்டையை பெற ஒரு குடும்ப உறுப்பினரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அப்சரில் அதற்கான நடைமுறைகள் என்னென்ன அதற்கான பதில் அப்சர் தளத்தில் உங்கள் அக்கவுண்டை லாக்இன் செய்து பின்னர் குடும்ப உறுப்பினர்களின் சேவைகளை தேர்வு செய்ய வேண்டும் அதில் குடும்ப உறுப்பினர்கள் அடையாள சேவையை தேர்வு செய்த பின்னர் கணினியில் அடையாளம் காணப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்களின் தனிப்பட்ட புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஒரு குடும்ப உறுப்பினர் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் தனிநபருக்கான தேசிய அடையாள அட்டையை வழங்குவதற்கான சந்திப்பு பதிவு செய்யப்படும் மூன்றாவதாக ஒரு தனியார் ஓட்டுநர் ராஜ்யத்திலிருந்து வெளியேறிய பின்னர் மீண்டும் திரும்ப வரவில்லை அவரை நிரந்தரமாக நீக்க விரும்புகிறேன் அதற்கான செயல்முறை என்ன பதில் எக்ஸிட் அல்லது ரீஎன்ட்ரி விசா காலாவதியான பிறகு அந்த தொழிலாளி தானாகவே நீக்கப்படுவார் நான்காவதாக அப்சர் இயங்குதளத்தின் மூலம் பாஸ்போர்ட்களை புதுப்பிக்க விரும்புகிறேன் ஆனால் எனது இருப்புத் தொகை போதுமானதாக இல்லை வேறு எந்த வழிகளில் கட்டணத்தை செலுத்தலாம் அதற்கான பதில் கட்டணம் உங்கள் வங்கிக் கணக்கு மூலம் செலுத்தப்படுகிறது அதன் பிறகு அந்த சேவை அப்சர் இயங்குதளத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது ஐந்தாவதாக இழந்த தேசிய அடையாள அட்டையை மீண்டும் பெறுவதற்கான வழி என்ன அதற்கான பதில் மாற்று ஆவணத்தை கூறும் சேவையின் மூலம் பதிவு செய்யலாம் சவுதி அரேபியாவில் தபுக் நஜ்ரான் காசிம் ஹேல் ஆகிய இடங்களில் உள்ள சாலைகளில் பாதைகளுக்கு இணங்காதது குறித்த மீறல்களை தானாகவே கண்காணிக்கும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இது ஏழு நாட்களுக்கு பிறகு செயல்படப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பதினைந்து புள்ளி எண்பத்தி ரெண்டு சவுதிரியல்களாக விற்கப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் டுவெண்டி போர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி முப்பத்தைந்து புள்ளி நாற்பத்தி நாலு சவுதிரியல்களாக விற்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது புள்ளி இருபத்தைந்து காசாக இருக்கிறது அதேபோல் ஒரு ரியாலானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு நாற்பத்தொன்பது புள்ளி எழுபத்தோரு காசாக இருக்கிறது அமீரகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக நூற்றி நான்கு பேருக்கு கோவிட் நைன்டீன் விளக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்தாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக ஒன்பது பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி இருநூற்றி அறுபத்தைந்தாக இருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க